எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும், பார்த்து பயன்பெறுங்கள். ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் பலம் பெற்று இருக்கிறது. ஒரு கிரகம் தொழில் வேலை உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், மற்றொரு கிரகம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய கிரகம். மாடு மாறி உழைத்து மற்றவர்களுக்கு கடன் கட்டி கொண்டே இருக்கிறோம் என்றால் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம், உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டுவிட்டது என்று அர்த்தம். கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டே இருக்கிறோம், அதற்குண்டான முன்னேற்றம் ஆதாயம் கிடைக்கவில்லை என்றால் ஆதாயம் கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டுவிட்டது என்று அர்த்தம். ஜாதகத்தில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான், உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த இரு கிரகங்களும் வக்கரம் பெறாமல் அஸ்தங்கம் பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகன் கோச்சாரத்தில் எந்த கிரகம் எங்கே பெயர்ச்சியானாலும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து பணம் கையில் கட்டுக்கட்டாக பொருளும் எண்ணற்ற சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். 2023 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதி, விடிந்தால் 22 தேதி, மீனராசியிலிருந்து மேசராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் குரு மறைகிறார். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் குரு மறைந்தால் யோகம். கடந்த ஓராண்டு காலமாக 7 வீட்டில் குரு பகவான் அமர்ந்து கன்னி ராசியை பாரிசு செய்து கொண்டிருந்தார். கணவன் மனைவிக்குள் எண்ணற்ற பிரச்சனைகள், உறவினர்கள் நண்பர்களுக்குள் எண்ணற்ற பிரச்சனைகள், எதையும் ஈடுகொடுத்து சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் கன்னி ராசி அன்பர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி என்றால், குரு ஆட்சி பலம் பெற்று பலம் பெற்று விட்டார் என்றால் குரு பகவான் மூலம் எண்ணற்ற பிரச்சனைகளை கன்னி ராசி அன்பர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதன் அடிப்படையில் 2023 ஏப்ரல் முதல் 2024 ஏப்ரல் வரை ஓராண்டு காலம் 365 நாட்களுக்கும் சனி பார்வையில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் ஒரு 6 காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். சத்ருஸ்தானமான 6 வீட்டில் ஜனவரி 17 தேதி முதல் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுடைய பலம் கன்னி ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. கோச்சாரத்தில் சனி பலம் பெற்று விட்டாலே மற்ற கிரகங்களுடைய பலவீனம் தேவையில்லை. அஷ்டமத்தில் மறையக்கூடிய குரு பகவான் சில ஆதாயங்களை கொடுக்கப் போகிறார். மறைந்த குரு நிறைந்த தனம் கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கலாம், மனதில் ஏற்பட்ட குறைகளுக்கு விடுதலை உண்டு, மனபாரங்கள் குறையும், கடன் பிரச்சனை தீரும். குரு பகவான் அஷ்டமத்தில் அமரும்போது கடன் பிரச்சனை தீரும், மனபாரம் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பு இல்லாமல் சோங்கி போயிருந்தீர்கள், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏனென்றால் சனி பகவான் 6 எட்டில் அமர்ந்து குருவை பாரிசு செய்கிறார். கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற பிரச்சனையிலிருந்து கன்னிராசி அன்பர்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வந்து விடுவீர்கள். குரு பகவான் 3 பார்வையிலால் 3 ராசிகளை பார்வை செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் இந்த 3 வீடுகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு கோடி நன்மைகளை கொடுக்கப் போகிறது. குரு பகவான் விரயஸ்தானமான 12 வீட்டை பார்வை செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும், தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையும், எண்ணற்ற விரய செலவுகள் தேவையில்லாமல் செய்து கொண்டிருந்தீர்கள், அந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும். விரய செலவுகள் கட்டுக்குள் வந்தாலே சேமிப்புகள் உயரும், படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். விரயத்தை குரு பகவான் பாரிசு செய்யும் பொழுது உறக்கம் நன்றாக வரும், அயன போக சுகம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. மறைமுக தொடர்புகள்
இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கலத்தரக்காரகன் குரு பகவான் அவர் வந்து எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது மறைமுக தொடர்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி விடுவார். அது இல்லாமல் கன்னிராசி அன்பர்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் சிறப்பான பலன்கள் குரு பகவான் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டை குரு பகவான் பாரிவு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மறைமுக தொடர்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். சில கருத்து வேறுபாடுகள் உங்களை விட்டு ஓடிடும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சு, பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பாரிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பத்தில் எண்ணற்ற குறைகள் நீடித்து கொண்டிருந்தது. கடன் வாங்கினால் கடனை கட்ட முடியவில்லை, தன் பேச்சுக்கு மற்றவர்களிடம் மதிப்பே இல்லை, எதை சொன்னாலும் மற்றவர்கள் வேறொரு மாதிரியாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த நிலை மாறும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டு, பெயருக்கு மதிப்பு உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குருபகவானுடைய 9ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். தாய் வகை, மாம மச்சான், சொந்த பந்தங்கள், சிநேக விரோதங்கள் நீங்கும். பொருளாதாரம் கையில் தங்கும். 4ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம். தடைப்பட்ட வீட்டு வேலைகளை செய்து முடிக்கலாம். புதிய வீடும் வாங்கலாம், வீடும் கட்டலாம். கன்னிராசி அன்பர்கள் 4ஆம் வீட்டை குருபகவான் பாரிவு செய்யும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை இனிமேல்தான் உங்களுக்கு உண்டு. 6ஆம் வீட்டில் சனி பகவான் அதிர்ஷ்டங்களை பல கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி முதல் சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமரும் போது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் கன்னிராசி அன்பர்கள் தீர்வுக்கு கொண்டு வரப்போகிறீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் வழக்கு ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகும். இது வந்து கன்னிராசிக்கு பிளஸ் பாயிண்ட்டு. 7இலே குரு அமர்ந்து 5இலே சனி அமர்ந்து கடந்த காலம் எண்ணற்ற குறைபாடுகளை கன்னிராசி அன்பர்கள் சந்தித்தீர்கள். அந்த குறைபாடுகளிலிருந்து ஒரு நிவர்த்தி இந்த 2023 ஏப்ரல் முதல் 2024 ஏப்ரல் வரை ஓராண்டு காலத்திற்கு கன்னிராசி அன்பர்கள் முன்னேற்றத்தையே அனுபவிக்கப் போகிறீர்கள். எடுத்த காரியம் வெற்றிகளையே கொடுக்கப் போகிறது. ராகு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வெளியூர், வெளியிட, வெளிநாடுகள் தொடர்பு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். வெளிநாடு பணங்களும் உங்கள் கையில் பணம் புரள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் இன்னொரு 6 மாத காலம் கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கப் போகிறீர்கள். குருவுடன் ராகு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலனை ராகு கொடுக்கப் போகிறார். இனிமேல் 1 ஆண்டு காலம் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடப்போகிறீர்கள். இது என்னுடைய ஜோதிட அனுபவபூர்வமான கருத்து. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.